ஃப்ரூட்ஸ்லாம் நைட்டே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன், ஆனால் எடுத்து தான் வைக்கல. சரி, காலையில் வச்சு போன்ட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டு நாள் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே ஒவ்வொன்றா அப்படியே அழுகி போயிடுது. அதனால் எதுலாம் தேவையோ அது மட்டும் வெளியிலே வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். புதுசாக வாங்குற திங்ஸ்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளாக் காஃபி தான் ரெடி பண்ணேன். அதுவும் அகாரோ காஃபி மேக்கரில். பால் சேர்க்காமல் அடிக்கடி பிளாக் காஃபி குடிக்கிறதுனால இது சூப்பராக யூஸ் ஆகுது எனக்கு. இதில் வந்து இன்ஸ்டன்ட் பவுடர் யூஸ் பண்ண முடியாது, மற்றபடி காஃபி பீன் அரைச்சி போடலாம், அப்படின்னா ஃபில்டர் காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக கிஃப்ட் பண்ண மாட்டாங்களா, இந்த மானங்கிட்ட மைண்டு தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. நானும் அந்த மாதிரி தான் இதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த பேக் ஒழிச்சு ஒழிச்சு வைக்கும்போது நினச்சிட்டேன், என்னமோ வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு. பூஜை ரூம் கிட்டே ஒரு பேக் இருக்குது எடுத்துடுவான்னு சொன்னார். நானும் தெரிஞ்ச சர்ப்ரைஸு தெரியாத மாதிரி ஷாக்காக ஓப்பன் பண்ணேன். உண்மையிலேயே ஷாக் தான் ஆகிட்டேன். நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஆன்டிக் கொலுசு ரொம்ப சென்டிமெண்ட் எமோஷனலாகவே இருந்தது. பட் நான் ரொம்ப ஹாப்பி. உங்கள் சின்ராஸுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் பண்ணுங்கள், அவர் என்ன கிஃப்ட் பண்ணாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.